ஆக்சுவலி நம்ம வீடியோவில் சொல்லியிருந்த பார்த்து நிறைய பேர் கேட்டிருந்தா என்ன சாப்பிட்றீங்க அப்படின்னு. நம்ம இந்த இப்போ பிப்ரவரிலேருந்து ஸ்டார்ட் பண்ணோம் இல்லையா சாப்பிட்றதுக்கு. ஸோ அது அது பார்த்து வந்து எப்படின்னு காமிக்கலான்னு நினச்சேன். இது வந்து நெல்லிக்காய், நெல்லிக்காய் வந்து பொடி பொடி கட் பண்ணியிருக்கு. இது வந்து மிளகு வந்து பொடி பண்ணியிருக்கு, பெப்பர். இது வந்து தேனை. ஆக்சுவலி நம்ம பாட்டில் வந்து தெரியல, விக்னேஷ் தானே அப்படியே தெரியாது, ஆயிரத்தி எட்டு சொல்லுவான், அவன் தான் சொன்னேன் சாப்பிட சொல்லி. ஆனால் எஃபெக்ட் இருந்தது, நல்ல 100% எஃபெக்ட் இருக்குது. என்ன காம்பினேஷன் எதுக்காக சொன்னேன் சொல்லுது. இது பிளாக் பேப்பர், இது த்ரோட் எல்லாம் கிளியர் பண்ணும், மியூக்கஸ் செலவா எடுத்துரும், தேன் ஹனி எனர்ஜி கொடுக்கும், விட்டமின் சி நெல்லிக்காய்க்கு, விட்டமின் சி நெல்லிக்காய் சாப்பிட்டா அது இம்யூனிட்டி பூஸ்ட் இருக்கு. எல்லாம் சேர்த்து before lunch or before meals 3 times சாப்பிடலாம், 3 to 4 spoons எல்லாம் mix பண்ணிடலாம். சோ சாப்பிடுறதுக்கு முன்னால சாப்பிடுறது இல்லையா, before immediately before சாப்பிடலாம் இல்ல, ஆ சாப்பிடலாம். இது 2-3 ஸ்பூன் எடுத்துட்டு நீங்க மீல்ஸ் எடுத்துக்கலாம். மாமாக்கு மேல பெரிய இன்னைக்கு வேண்டாம் அப்படிங்கிற விட்டுட்டேன். எப்படி மிக்ஸ் பண்றதுன்னா அப்படியே இது பண்ணிட்டு இந்த இது வந்து இந்த முக்கியமானது என்னன்னா துளி கூட ஜலம் இருக்கக்கூடாது. ஸ்பூன்லேயோ இல்லை ஏதாவது இந்த வெசல்லையோ இருந்ததுன்னா நம்ம வந்து வெளில வச்சா கெட்டு போயிடும். வெளியே வச்சா கெட்டு குங்குமா நம்ம சாப்பிடும்போது கூட எடுத்து சாப்பிடும்போது கூட நம்ம பை மிஸ்டேக் நம்ம கையில் ஜலத்தோட நம்ம ஸ்பூனை தொட்டுட்டு உள்ளே போட்டால் கூட போயிடும். அது உங்களுக்கு அதுமாரி மெயின்டைன் பண்ண முடியல அப்படின்னா என்ன பண்ணலான்னா ஃப்ரிட்ஜில் வச்சுட்டுலாம். ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு அது இன்னும் கொஞ்சம் தேன் வேணும் எடுத்து விடுறேன் நான். இது வந்து தேன் சப்போஸ் ரொம்ப டயபெட்டிக் அந்த மாதிரிலாம் இருந்தால் கொஞ்சம் இருந்தால் கொஞ்சம் தேன் கம்மியாக விட்டுக்கோங்க. பட் நம்ம வந்து இன்னொன்று இன்னொரு தேன் பாட்டில் இருக்க எடுத்து விட்றேன். ஆர்கானிக் ஹனி தான் வாங்கியிருக்கோம் நாங்கள் நம்ம ஹனியில். இது வந்து அப்படியே ஒரு ஜலம் துளிப்பட்டால் கூட கெட்டு போயிடும். ரெண்டு நாளைக்கு ஒன்று டூ டேஸ் நம்ம என்ன ஒரு மாதம் கூட வருது, ஒன்றும் ஆறுதில்ல. நம்ம கிளீனாக வச்சு மேக்ஸிமம் பண்ணோம்னா ஒரு 10 டேஸ் ஒரு வாட்டி பண்ணிக்கலாம். ஆமாம், மேக்ஸிமம் இல்லையா மீன்ஸ் 10 டேஸ் பண்ணிக்கலாம். ஒரு 2 டேஸ் பண்ணிக்கோங்க.
நான் இன்னொன்று வந்து விக்னேஷ்டை வந்து நான் கேட்கலான்னு நினச்சேன். சின்ன பையனாக இருந்தால் கூட சொல்லுது நீ என்ன பண்ணுவேன்னு சொல்லு. ஐ ஆல்வேஸ் ஈட் ஒன்லி வென் ஐம் ஹங்க்ரி. ஆமாம், என்ன விதமான நம்ம பண்ணி கொடுத்தா கூட பசியிலனா தொடவே மாட்டேன். எனக்கு ஆச்சரியமாக இருக்கு, நானும் அப்படி கிடையாது. இதே எனக்கு பிடிச்ச ஸ்வீட்லாம் பார்த்தேன்னா பசி இருக்கோ இல்லையோ டக்குன்னு எடுத்துட்டுருவேன், எடுத்துக்கவே மாட்டான். அவ்வளோ ஒரு ஹெல்த் கான்சியஸ் அவன். ஸோ இது வந்து நல்ல ஒரு இம்யூனிட்டி பூஸ்டர் அவங்களுக்கு வந்து. சின்ன சின்ன இந்த காமன் கோல்டு வரவே வராது, ஃபீவர் அதெல்லாம் ஒன்றும் வராது. நீங்கள் இதை வந்து என்னென்னா மெயினாக வந்து நிறைய குவான்டிட்டி போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கணும்னு பார்க்காதீங்க. ஒரு நாள் ரெண்டு நாள் வச்சுட்டு நெல்லிக்காயை ஸ்டோர் பண்ணாலும் அது கெட்டு போயிடும். நெல்லிக்காய் வாங்கி வச்சாலும் கெட்டு போயிடும், கட் பண்ணி வச்சாலும் கெட்டு போயிடும். அதனால் நெல்லிக்காய் அப்பப்போ வாங்கி கட் பண்ணி தேன் மிளகையும் போட்டு சாப்பிடுங்க. மேக்ஸிமம் டூ டேஸ், அதுக்கப்புறம் திருப்பி இன்னொரு ரவுண்டு அப்படி ஆரம்பிச்சு ரொட்டீனாக இது இப்படி பண்ணிட்டே இருந்தோம்னா உடம்பு நல்ல டிஃப்ரென்ஸ் தெரியும் உங்களுக்கு. ஆமாம், நெல்லிக்காய் கூட இது இது கொஞ்சம் பெருசு பெருசாக இருக்குது, கொஞ்சம் சின்ன சின்னதாக எல்லாமே அவன் தான் பண்ணுவோம். யூஸ்வலாக நான் பண்ண மாட்டேன், அதான் நறுக்கியிருக்கேன், அவன் தான் நறுக்கியிருக்கான். நான் நாள் கொஞ்சம் பெருசாக இருக்கு, அவன் பொடியை பண்ணால் பொடியாக நறுக்கிக்கலாம். ஆமாம், ஓகே, தேங்க்ஸ், ஓகே.